गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास नाम पाता प्रॉब्लम इन्वॉल्विंग एंगल ऑफ एलिवेशन पातम इतल प्रॉब्लम्स इन्वॉल्विंग एंगल ऑफ डिप्रेशन डिप्रेशन मीन्स इकोम इंवर नाम और नोट पांग एंगल ऑफ एलिवेशन अंड ईक्वल टू एंगल ऑफ डिप्रेशन एंगल ऑफ एलिवेशन एंगल ऑफ डिप्रेशन रेंडु ईक्वल नु कुडुत्तिरुक्केन इन रीसन अब आल्टरनेटिव एंगल्स अंक समम एंगल ऑफ डिप्रेशन की पाक एंगल ऑफ एलिवेशन मेल पाक रेमे ईक्वल अभी एंगल ऑफ एलिवेशन डिप्रेशन थीटा वीचीना इत थीटा टूटा अब थीटा वन ईक्वल टू थीटा टू एंगल ऑफ एलिवेशन एंगल ऑफ डिप्रेशन रेपी सेंमा रीसन आल्टरनेटिव एंगल्स आल्टरनेटिव एंगल्स कोण सम अब तमिल मीडियम अदमारी एना वो डिप्रेशन अभी मेल की पापो अब वो मेल की कोणमूं एंगलूम कील मेल पाक एंगलू रेमारी अब नाको सर इन एक्सापल 6.26 पातें कोशन ना इन चलें और बिल्डिंग अंत बिल्डिंग एव्वना मीटर हईट அந்த பில்டிங் மேல ஒரு பிளேயர் ஒரு விளையாட்டு வீரர் உட்கார்ந்திருக்காரு உட்கார்ந்துட்டு அங்கிருந்து தரையில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலை பார்க்குறாரு அங்கிருந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் டிப்ரெஷன் அதாவது கீழே தலை குனிஞ்சு பார்ப்பார் இல்லையா அப்போ வந்து இந்த லைன் ஆஃப் சைட்டு தலை கீழே எத்தனை டிகிரியில் குனிஞ்சு பார்க்குறாரு அந்த பாலை 60 டிகிரியில் பார்க்குறாரு இப்போ இது ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நான் முதல்ல சொல்லியிருக்கோம் ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஈக்குவல் அப்போது கீழேருந்து பார்க்கும்போது டிப்ரெஷன் அதை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏங்கிள் வந்து ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் இதுவும் 60 டிகிரி தான் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிறோம் இந்த பால்லேருந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வச்சுட்டு நம்ம எந்த ஒரு சமம் போட முடியாது பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்கோ போட முடியாது அப்போது நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வந்துருச்சு இப்போ ஏங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் சேம் அப்படிங்கிறனால இங்கே வரக்கூடிய டிகிரி தான் இங்கேயும் வரும் அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சம் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கோசரம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பால் வந்து அந்த பில்டிங்லேருந்து எவ்வளோ தூரத்தில் கிடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து அந்த கொஷின் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பில்டிங்கிலிருந்து சரிங்களா பூட் ஆஃப் தி டவர் டவர்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது பில்டிங் வச்சுக்கலாம் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது இதில் வந்து ஃப்ரேம் ஃப்ரம் ஏ டயக்ராம் அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதலாம் ஃப்ரம் ஏ டயக்ராம் என்ன சொல்கிறோம்னா ஏங்கிள் எக்ஸ்சிஏஓ ஏங்கிள் சிஏபியும் ரெண்டு ஈக்குவல் 60 டிகிரின்னு எழுதலாம் நான் அங்கே டைரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன் ரிமைனிங் சம் பார்க்க இல்லையா அதில் வந்து நம்ம அந்த மாதிரி எழுதி போடலாம் எப்படி வேணால் எழுதிக்கலாம் நான் இங்கே டைரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்களேன் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபிசியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிஏசியும் சி எக்ஸ்சிஏ ரெண்டுமே எத்தனை டிகிரி 60 டிகிரி அதாவது பார்த்திங்கன்னா ஏங்கிள் சியும் ஏங்கிள் ஏவும் 60 டிகிரி பாருங்கள் இங்கே ஏங்கிள் சியும் ஏங்கிள் ஏவும் 60 டிகிரி எழுதியாச்சு அப்போ இது பை இதுங்கிறப்போ ஆப்போசிட் சைட் பை அஜசன் சைடுங்கிறப்ப என்ன டீட்டா யூஸ் பண்ணணும் டேன் டீட்டா யூஸ் பண்ணணும் டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபின்னு வரும் ஓ அதுக்கு முன்னாடி நம்ம எழுதணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சது கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் என்ன இருக்குது பிசிங்கிறது என்ன டவர்னா டவர்னு எழுதிக்கிங்க பில்டிங்னா பில்டிங் எழுதிக்கிங்க அதாவது நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா பில்டிங்னு கொடுத்துருக்குறான் இங்கே டவர்னு எழுதியிருக்கோம் சரி நீங்கள் இப்படி வச்சு டவர்னு வச்சு தப்பு இல்லை பிசிங்கிறது டவர் ஹைட் ஆஃப் தி டவர் ஈக்குவல் டு 20 மீட்டர் அனதர் ஒன் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபிசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர்னு வச்சுங்க ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏசிசி ஈக்குவல் டு 60 டிகிரி ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி எழுதிங்க அதுக்கப்புறம் இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பவும் போல் ஏபிசியில் டேன் தீட்டா ஏன்னா ஆப்போசிட் பை அஜசன் சைடுனா டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபின்னு வரும் டேன் எத்தனை டிகிரி டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏ பிசியோட வேல்யூ 20 பை ஏபியோட வேல்யூ எக்ஸு டேன் 60 வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் த்ரீ ஈக்குவல் டு 20 பை எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் √3 ஈக்குவல் 20 வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை கீழே டிவைட் ஆயிரும் எக்ஸ் ஈக்குவல் டு 20 பை √3 வரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் √3 மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 20 √3 √3 √3 3 வந்துடும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 √3 வேல்யூ நமக்கு தெரியும் √3 வேல்யூ வந்து 1.732 / 3 இது 20 × 1.732 மல்டிபிள் பண்ணால் 34.640 / 3 வரும் கட் பண்ணிங்கன்னா 11.546 அப்படிங்கிறது இந்த அப்ராக்சிமேட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 11.55 மீட்டர்னு எழுதலாம் இதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃப்ளோட் ஆஃப் தி டவர்
அண்ட் தி பால், பாலுக்கும் அந்த டவருக்கும் இடைப்பட்ட தொலை வந்து 11.55 மீட்டர் அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேங்களா? இதே வந்து தமிழ் மீடியம் டயக்ராம் எழுதும்போது பிசி என்பது வந்து டவர் கோபுரம் அல்லது கட்டிடம்னு எழுதிக்கிங்க, அதன் உயரம் வந்து 20 மீட்டர். பியிலிருந்து சிக்கு பியிலிருந்து ஏபிக்கு இடைப்பட்ட தொலை வந்து எக்ஸ் மீட்டர் என்க, ஏலிருந்து சியின் ஏற்றக்கோணம் 60 டிகிரி, சியிலிருந்து ஏயின் இறக்கக்கோணம் 60 டிகிரின்னு எழுதிட்டு செங்கோணமுக்கோணம் ஏபிசின்னு போட்டு அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. கடைசியாக என்ன எழுதுறீங்க அப்படின்னா, கட்டிடத்திற்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தொலைவு 11.55 மீட்டர்னு எழுதினீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் 6.26 உண்டான ஆன்சர். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே 2 பில்டிங் இருக்குது. இது வந்து பில்டிங் 1, இது பில்டிங் 2. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் 1, இது பில்டிங் 2. இந்த ஸ்மால் பில்டிங் இது வந்து ஹையஸ்ட் பில்டிங் இல்லையா, சாரி ஹையஸ்ட்னா ரொம்ப உயரமான பில்டிங் இது கட்டிடம். இந்த பில்டிங் வந்து இந்த கட்டிடம் வந்து இது வந்து 60 மீட்டர் இருக்குதாமா. அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அதாவது இது இதிலிருந்து செகண்ட் பில்டிங், இது ஃபஸ்ட்டு பில்டிங் செகண்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங்கில் உச்சி ஹைட்டில் டாப்லிருந்து இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாரு ஒருத்தர், சிங்கிறது இங்கே பார்க்குறாரு அப்படின்னா பார்க்குறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பில்டிங்க்கு இடப்பட்ட தொலை வந்து டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர் 140 மீட்டர்னு சொல்லிட்டு, ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எழுதும்போது எழுதிக்கிங்க, அதாவது என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏபிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங், ஹைட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பில்டிங் சீக்குவல் 60 மீட்டர். அடுத்து சீடிங்கிறது செகண்ட் பில்டிங், ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் சீக்குவல் 8 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிடி சீக்குவல் 140 மீட்டர். இப்போ நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சுவலாக ஒரு பேரலாகிராம் எடுத்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் அது ஈக்குவல் அந்த மாதிரி வரும். 140 மீட்டர்னா இது 140 மீட்டர் தான் வரும். அப்போ அங்கே பாருங்கள், அங்கே மேலேருந்து பார்க்கும்போது டிப்ரெஷன் 30 டிகிரினா எலிவேஷனும் 30 டிகிரி தான் வரும். அப்போ இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிடும் இல்லைங்களா, ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதை வச்சு நம்ம அந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இன்னி ரைட்டாங்கிள் எழுதிடுங்க ஃபஸ்ட்டு, எழுதுக்கப்புறம் இன்னி ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஏஎம்சி பாருங்கள், இது எழுதுக்கிறேன் ஏஎம்சியில் இது எடுத்துனா அதில் 30 டிகிரி எதிர 30 டிகிரின்னு பாருங்கள். எக்ஸ்சி ஏவும் 30 டிகிரி தான், எம்ஏசியும் 30 டிகிரி தான். ஓகேங்களா? அடுத்தது இது பை இதுன்னு வரப்போ என்ன டிடா, டேன் டிடா யூஸ் பண்ணுறோம். டேன் டிடா சீக்குவல் டு சிஎம் பை ஏஎம் வரும். டேன் 30 டிகிரி சீக்குவல் டு சிஎம் பை ஏஎம்ங்கிறது வந்து 140 டிகிரி. டேன் 30 வேல்யூ வந்து 1/√3 சீக்குவல் டு சிஎம் பை 140 வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 140 சீக்குவல் டு சிஎம் இன்ட்டு ரூட் 3 வரும். இப்போ சிஎம் சீக்குவல் டு இந்த ரூட் 3 சைடு வந்து டிவைட் ஆயிரும். அப்போ சிஎம் சீக்குவல் டு 140/√3 அது அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணுற, நியூமினேட் டினாமினேட் ரூட் 3 ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 மல்டிபிள் பண்ணுறீங்க ரூட் 3 ஆல். இப்போ நியூமினேட்டர் பார்த்தீங்கன்னா 140/√3/√3 இன்ட்டு ரூட் 3 வந்துடும். இது ரூட் 3 வேல்யூ தெரியும், 1.732. 140 1.732 மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 2.48 டிவைடட் பை 3 வரும். கட் பண்ணால் 8266 வரும். இந்த அப்ராக்சிமேட்டாக சிஎம்சி ஈக்குவல் டு 80.83 எழுதலாம், 83 மீட்டர்னு எழுதலாம். நமக்கு ஹெச் வேணும், ஹைட்டு. ஹைட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் பாருங்க, இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் இது ரெண்டு 140/140னா இது 60, இது 60 இருக்கும். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ ரெண்டை ஆட் பண்ணால் போதும், அப்போ செகண்ட் பில்டிங்கோட ஹைட் கிடச்சிடும். அப்போ நமக்கு சிடி வேணும் அப்படின்னா, சிடி இஸ் வேணும் அப்படின்னா சிஎம் ப்ளஸ் எம்டி ரெண்டை ஆட் பண்ணணும். இங்கே எழுதிருக்கு பார்த்தீங்களா, சிடி வேணும்னா சிஎம் ப்ளஸ் எம்டி. சிஎம் கண்டுபிடிச்சோம் எவ்வளவு, 80.83 வரும். ரெண்டை ஆட் பண்ணால் 140.83 வரும். அப்போ ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் வந்து 140.83 மீட்டர்னு எழுதிக்கலாம். தமிழ் மீடியம் அதே மாதிரி எழுதும்போது டயக்ராமில் வந்து கட்டிடம் ஏதோ ரெண்டு கட்டிடம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, முதல் கட்டிடம் ஏபிங்கிறது வந்து என்னது ஃபஸ்ட்டு முதல் கட்டிடம், அதன் உயரம் 60 மீட்டர். சிடிங்கிறது வந்து இரண்டாம் கட்டிடம், அதன் உயரம் 8 மீட்டர் என்க. இது கட்டிடங்கிட்ட ஏற்பட்ட தொலைவு ஏ பிடி சீக்குவல் டு 140 மீட்டர். ஏலிருந்து சியின் ஏற்றக்கோணம் 30 டிகிரி, சியிலிருந்து ஏயின் இறக்கக்கோணம் வந்து 30 டிகிரின்னு எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் செங்கோணம் முக்கோணம் ஏபிசிகள்னு போட்டு ஃபினிஷிங் பண்ணிங்க. கடைசியாக இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் 140.83 மீட்டர்னு எழுதா முடிஞ்சுது. இதோட வந்து இந்த கொஷின் முடிஞ்சுது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது வந்து கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 6.28. என்ன அப்படின்னா, ஏபிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம், ஒரு டவர்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த டவர்னுடைய டாப்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது,
இந்த ட்ரீனுடைய டாப் அண்ட் பாட்டம், டாப்பை வந்து ட்ரீனோட டாப்பை வந்து 30 டிகிரிலையும் பாட்டத்தை வந்து 45 டிகிரிலையும் பார்க்குறாருனா ஹைட் ஆஃப் தி ட்ரீ என்ன வரும், ஹைட் ஆஃப் தி ட்ரீ என்ன வரும், ரெண்டாவது கருத்து தான் கேட்டிருக்கேன், ஹைட் ஆஃப் தி ட்ரீ என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து டயக்ராம் இது நாமளே ஓனாக தான் போடணும். இது பார்த்துங்க, இங்கேருந்து போடுறீங்க, இங்கேருந்து பார்க்குறாரு ரெண்டு கோடு. அப்போ இது வந்து இது ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டயக்ராம் ஃபினிஷிங் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒன்று வந்து இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த சைடில் போட்டிருக்கேன் ட்ரையாங்கிள் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரம் டயக்ராம், இந்த ஃப்ரம் டயக்ராம்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ஏசி அது எக்ஸ்ஏசியும் எம்சிஏவும் ரெண்டுமே 30 டிகிரி. அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏடியும் பிடிஏவும் 45 டிகிரி ரெண்டும், அதான் ஏங்கிள் ஆஃப் எலி டிஃப்ரெஷனும் எலிவேஷன் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்கேன் ஏபிடி, ஏபிடியில் டேன் தீட்டா அப்ளை பண்ண போகிறோம். ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ஸ் டேன் தீட்டா, அப்போது டேன் 45 சீக்குவல் டு ஏபி பை எக்ஸ்னு வரும். டேன் 45 வேல்யூ 1 சீக்குவல் டு 50 பை எக்ஸ்னு வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஎம்சியில் இது எடுத்துக்கிறோம், ஏஎம்சியில் டேன் தீட்டா சீக்குவல் டு ஏஎம் பை எம்சின்னு வரும். இப்போ டேன் 30 டிகிரி சீக்குவல் டு தீட்டா வந்து 30 டிகிரி சீக்குவல் டு ஏஎம் பை எம்சின்னு வரும். டேன் 30 வேல்யூ 1/√3, ஏஎம் பை எம்சிங்கிறது வந்து 50. அப்போ ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 50 சீக்குவல் டு எம் ஏஎம் √3 வரும். நமக்கு ஏஎம் மட்டும் வேணும்னா அந்த √3 கீழே போயிடும், டிவைட் ஆயிரும். சரி, அப்போ என்ன ஆயிரும், 50/√3 வரும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் √3 மல்டிபிள் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணால் ஏஎம் சீக்குவல் டு 50√3/3 வரும். அப்போ ரெண்டு √3 வேல்யூ 1.732, 50 × 1.732 √3 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 86.6/3 வரும். கட் பண்ணிங்கன்னா 28.866 வரும். அப்ராக்சிமேட்டாக ஏஎம் சீக்குவல் டு 28.87 மீட்டர்னு எழுதுகிறோம். ஹைட் ஆஃப் தி ட்ரீ நமக்கு வேணும். ஹைட் ஆஃப் தி ட்ரீங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சிடி, சிடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, சிடி வேணும். இப்போ இந்த சிடியோட இது இது பேரலாகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் சார் ஈக்குவல்னா இதுக்கு என்ன வருது, இதாக ஈக்குவல். அப்போ பாருங்க, நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏஎம் வந்து இது வரைக்கும் இருந்தது வந்து எவ்வளோ 28.87. நமக்கு தெரியும் இந்த டவரோட ஃபுல் ஹைட் வந்து 50 50லேருந்து இதை செப்பரேட் பண்ணிட்டோம்னா இது கிடச்சிடும் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ சிடி சீக்குவல் டு எம்பி மை எம்பி, சரிங்களா, சிடியும் எம்பி ரெண்டு ஈக்குவல். இப்போ எம்பி எப்படி கண்டுக்கலான்னா ஏபி மைனஸ் ஏஎம்னு எழுதலாம். ஏபியோட வேல் 50, டவரோட ஃபுல் ஹைட்டு 50 மைனஸ் 28.87 செப்பரேட் பண்ணால் 21.13 மீட்டர் அப்படிங்குது இந்த ட்ரீயோட ஹைட். அப்போ ஹைட் ஆஃப் தி ட்ரீ சீக்குவல் டு 21.13 மீட்டருங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.29 என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் வந்து 60 மீட்டர் இருக்குது. அந்த 60 மீட்டர்லேருந்து அந்த லைட் ஹவுஸ் மேலே டீங்கிற பாயிண்டில் இருந்துட்டு ஒருத்தர் ரெண்டு சிப் இருக்குல்லையே, ரெண்டு சிப் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து 28 டிகிரியில் பார்க்குறாரு, அனதர் ஒன் இஸ் 45 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போ ஏங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் கிடைக்குது, அப்போ ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதே தான் வரும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் எழுதணும் எது லைட் ஹவுஸ்னு எழுதணும், சிடிங்கிறது லைட் ஹவுஸ், ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் 60 மீட்டர், ஏ கமா டிங்க ரெண்டு சிப்னு எழுதிங்க. ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஏங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் ஃபஸ்ட் எழுது. ஏங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் வந்து ஏங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் வந்து எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டிஏ சீக்குவல் டு 28 டிகிரி, டிபிசி ஈக்குவல் டு 45 டிகிரி, ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏடிசி ஈக்குவல் டு 28 டிகிரி, ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் பிடிசி ஈக்குவல் டு 45 டிகிரி எழுதிக்கிங்க. இந்த ஃப்ரம் டயக்ராம் ரெண்டை கட் பண்ணி எழுதிருக்கேன், ரெண்டு ரைட் ஆங்கிள் டயக்ராம் ரெண்டே கட் பண்ணி சைடில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் ஃப்ரம் அதான் 28 டிகிரி, அந்த ரெண்டு 28 டிகிரி நம்ம எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொன்னதே தான், ஏங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் எலிவேஷன் ரெண்டு ஈக்குவல், எவ்வளோ 28 டிகிரி, அது எதுங்க எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ்டிஏவும் ஏடிஎக்ஸும் 28 டிகிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏங்கிள் ஆஃப் இது பாருங்கள், எக்ஸ்டிபியும் பிடிஎக்ஸும் 45 டிகிரி. இப்போ ஃப்ரம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு போகிறது 45க்கு போடலாம். 45 படி என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசிஏல டேன் தீட்டா சீக்குவல் டு டிசி பை சிஏன்னு வரும். டேன் எத்தனை டிகிரி, 45 டிகிரி சீக்குவல் டு இது வந்து 60 வருது இல்லைங்களா, பி டிசி 60/CB வரும். டேன் 45 சீக்குவல் டு 60/CBனா சிபி சீக்குவல் டு 60 மீட்டர் கிடச்சிருச்சு சிபி. அடுத்து இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசி எடுத்துங்க, செகண்ட் ஒன் டிசி எடுத்திங்கன்னா டேன் தீட்டா சீக்குவல் டு டிசி பை ஏசின்னு வரும். அதுக்கப்புறம்
இதில் டேன் 28 டிகிரி சீக்குவல் டு டிசி வந்து 60/AC100 டேன் 28 வேல்யூ 0.5317 கொடுத்துக்கிறாங்க புக்லேயே அதை எழுதிக்கிங்க சீக்குவல் டு 60/AC100 அப்போ ரெண்டு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறீங்க இங்கே வருது இங்கே போவோம் ஏசி சீக்குவல் டு 60/0.5317 வரும் இப்போ 60 வந்து 0.5317 டிவைட் பண்ணிங்கன்னா 112.85 வருது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சிப்ஸ் ரெண்டு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தொலைவு இந்த ரெண்டு இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடலாம் எதுலேருந்துன்னா ஏசி மைனஸ் அதாவது ஏசி மைனஸ் பிசி செப்பரேட் பண்ணிடலாம் ஏசி வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ 112.85-60 செப்பரேட் பண்ணால் 52.85 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ரெண்டு கப்பலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52.85 மீட்டர் அப்படிங்கிறது இதுக்குண்டான ஆன்சர். தமிழ் மொழி எழுதும்போது சென்டென்ஸ் கரெக்டாக மேக் பண்ணி எழுதிக்கணும். இல்லை சிடிங்கிறது வந்து லைட் ஹவுஸ்னால் கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கத்தின் உயரம் 60 மீட்டர். ஏகமா பி என்பன இரு கப்பல்கள். ஏ அப்புறம் டியிலிருந்து ஏயின் இறக்க கோணம் 28 டிகிரி, ஏலிருந்து டியின் ஏற்ற கோணம் 28 டிகிரி, டியிலிருந்து பியின் இறக்க கோணம் 45 டிகிரி, பியிலிருந்து டியின் ஏற்ற கோணம் 45 டிகிரின்னு எழுதிட்டு படத்தில் அப்படின்னு போட்டு இந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணிட்டு செங்கோண முக்கோணம் டிசிஏயில் இது செங்கோண முக்கோணம் டிசிஏன்னு எழுதுங்க, ரெண்டையும் எழுதி அப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் இது எக்ஸாம்பிளில் லாஸ்ட் கொஸ்டின் 6.30. அதே மாதிரியே லைட் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, அது வந்து எவ்வளோ இங்கே எங்கே நிற்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பீயிங் ஏபிங்கிறது வந்து லைட் ஹவுஸ் இல்லைங்க. ஓகேங்களா? அதுலேருந்து பார்க்குறாரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறது லைட் ஹவுஸுக்கு அந்த போட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் இருக்குது. ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிஃப்ரெஷன் வந்து 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் வந்து மூவ் ஆகி இங்கே போயிடுச்சு. அப்போ அவருக்கு வந்து 45 டிகிரி ஏங்கிளில் அந்த போட்டு தெரியுது. இப்போ என்ன க்வெஸ்சன்னா போட் என்ன ஸ்பீடில் போயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டோட ஸ்பீட் ஆஃப் தி போட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களா, கிலோமீட்டர் பை ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிடணும். இப்போ இந்த ஃப்ரம் நான் சொன்னதாக அந்த இது எழுதிக்கணும். இதில் வந்து ஏபிங்கிறது என்ன லைட் ஹவுஸ் இல்லைங்களா, இப்போ என்ன ஏபிங்கிறது லைட் ஹவுஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசிசி ஈக்குவல் டு 200 மீட்டர், ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஏடிசி ஈக்குவல் டு 45 டிகிரி, ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிஎஸ்சி ஈக்குவல் டு 45 டிகிரி, ஏங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஏசிசி ஈக்குவல் டு 60 டிகிரி, ஏங்கிள் ஆஃப் எலிவேஷன் சிஎஸ்சி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஃப்ரம் தி டயக்ராம் நம்ம தெரியும் எக்ஸ்ஏடியும் சரி டிஏஎக்ஸும் 45 டிகிரி, ஏஏசிபியும் சரி பிசிஏவும் சரி 60 டிகிரி, அதான் எழுதியிருப்போம். பார்த்துங்க பிசிங்கிறது 200 மீட்டர். இன்னி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் தமிழ் மொழி அதே மாதிரி ஏபிங்கிறது வந்து கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கத்துக்கும் படகுக்கும் இடைப்பட்ட தொலைவு 200 மீட்டர் அதான் பிசி. அடுத்து வந்து சியில் டிஏலிருந்து சியின் இறக்க கோணம் 60 டிகிரி, ஏலிருந்து டியின் இறக்க கோணம் 45 டிகிரி, சியிலிருந்து ஏயின் ஏற்ற கோணம் 60 டிகிரி, டியிலிருந்து ஏயின் ஏற்ற கோணம் 45 டிகிரின்னு எழுதிட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஏங்கிள் எழுதிடுங்க. செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபிபிசி ஃபஸ்ட் இது எழுதுக்கிறோம் ஏபிபிசி டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபிபிடன் ஏ 60 வேல்யூ √3 ஈக்குவல் டு ஏபிபிடன் ஒரு 200, அப்போ மல்டிபிள் பண்ணால் ஏபிசி ஈக்குவல் டு 200√3 மீட்டர். ஈக்குவேஷனாக ஒன்று வச்சுங்க. அடுத்து இந்த டயக்ராம்லேருந்து எழுதுங்க. இன்னி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிடியில் என்ன எழுதுல டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபிபிடின்னு வரும். டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு இது ஒரு ஏபிக்கு நான் ஆடியோ கண்டுபிடிச்சிக்கிறோம் 200√3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃப்ரம் ஒன்றுன்னு ஓட்டுங்க, ஃப்ரம் ஒன்றுலேருந்து அதுக்கப்புறம் பை பிடின்னு வரும் டேன் 45 ஒன்று. இப்போ பிடி ஈக்குவல் டு 200√3 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நவ் நமக்கு சிடி வேணும். சிடி வேணும்னா பிடி மைனஸ் பிசி பாருங்கள், நமக்கு சிடி வேணும்னா பிடி மைனஸ் பிசி கழிச்சிடணும். அப்போ பிடி பாருங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்ச வேல்யூ 200√3 மைனஸ் பிசி வந்து √200. இல்லை காமன் 200 காமன் எடுத்தால் √3 - 1 வரும். 200√3 வேல்யூ 1.73. சரி பாருங்கள் 200√3 - 200 காமன் எடுத்துட்டால் √3 - 1 வரும். 200√3 வேல்யூ 1.732 - 1 200 மல்டிபிள் பண்ணிங்கன்னா செப்பரேட் பண்ணால் 0.732 ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 146.4 வரும். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் இது வந்து அது அந்த சிடியோட டிஸ்டன்ஸ் சிடியோட வேல்யூ. இதுக்கப்புறம் சிடிங்கிறது வந்து அந்த போட்டு வந்து அந்த சாரி அந்த போட் நகர்ந்த டிஸ்டன்ஸு தூரம் எவ்வளோ தூரம் நடந்திருக்குது 10 செகண்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா, 10 செகண்ட் வந்து நன்னாச்சு மூவ் ஆகி போயிடுச்சு. அப்போ
தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி 146.4 meters கவர்ட் அண்ட் தி செகண்ட்ஸ். அவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து மூவாய் போயிருக்குது. இப்போ ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஒன்று, ஸ்பீட் ஆஃப் தி போட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 146.4 by எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துச்சு 10, அப்போ 146.4 by 10 வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வருது, 14.64 meters per second வரும். மீட்டர் பை செகண்டை வந்து கிலோமீட்டர் பை ஹவர்ஸுக்கு மாட்டுறது 18/5 போட்டுங்க. இது புக்கில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு, புக்கில் இருக்கிற மாதிரி வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி போட்டுங்க. மீட்டர் பை செகண்ட்ஸை வந்து ஹவர்ஸுக்கு மாத்திருக்கு நாங்கள் போட்டிருங்க. மீட்டர் பை செகண்ட்ஸை கிலோமீட்டர் பை ஹவர்ஸுக்கு மாத்திருக்கு 18/5 போடுங்க. அதே மாதிரி கிலோமீட்டர் பை ஹவர்ஸை வந்து மீட்டர் பை செகண்டுக்கு மாத்திருக்கு 5/18 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மீட்டர் பை செகண்டை வந்து கிலோமீட்டர் பை ஹவர்ஸுக்கு மாத்துறேன். அப்போ 14.64 × 18/5 ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 263.52 / 5 வரும். இதை 5 டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 52.704 kilometers per hour அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். அப்போ ஸ்பீட் ஆஃப் தி போட் எவ்வளோ தூரம் ஸ்பீடு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு போயிருக்குன்னா அந்த போட்டு 52.704 kilometers per hour போயிருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்க. இதோட எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சுது. நீ எக்ஸைஸ் சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிடலாம். எக்ஸைஸ் சம்மும் நீங்கள் முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்க முன்னாடி டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினை படித்து போது டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு ஏங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வரும்பொழுது கொடுத்துருப்பாங்க, அதை ஏங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.